சரஸ்வதி நமஸ்துபியம் லக்ஷ்மி என்று சிந்தம் சரணம் பிரபத்தி உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் திருக்கல்வனூர் என்று சொல்லக்கூடிய 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழக்கூடிய திருக்கல்வனூர் என்ற கோவிலை பற்றி நம்ம பார்க்கிறோம். இந்த கோவில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாள் ஆலயத்திற்குள் அமையப்பெற்ற வைணவ கோவில் திருக்கல்வனூர். என்ன பொருள்? காமாட்சி அம்பாள் விஷ்ணுவை கல்வா என்று அழைப்பதால் இங்கு சுவாமி ஆதிவராக பெருமாள் என்று சொல்லக்கூடிய கல்வர் என்ற பெயருடன் இங்கு காட்சி தருகிறார். தாயார் அஞ்சலை வள்ளி தாயார். விமானம் வாமன விமானம். தீர்த்தம் நித்திய புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் அமையம் பெற்றிருக்கிறது. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலம் திருக்கல்வனூர். இக்கோவில் காஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கிறது திருக்கல்வனூர். ஸ்தல வரலாறு. சக்தி பீட்டம் என்று சொன்னவுடன் நம் நினைவிற்கு வருவது 3 முக்கியமான இடங்கள். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி. அந்த ரீதியில் முதன்மை இடமாக கருதக்கூடிய இந்த காஞ்சிபுரத்தில் சக்தி காமாட்சி வடிவத்தில் ஆதி காமாட்சியாக காட்சி தந்து வந்தார். அவளை ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரம் என்ற சக்கரம் பிரதிஷ்டை செய்து காமகூட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் அவளை சாந்த சுரூபிணியாக அமைய பெற்றிருக்க வைத்திருப்பது நாம் பெற்ற பாக்கியம். அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் ஒருமுறை மகாலட்சுமி வந்து தவம் புரிகிறார். எதற்காக இந்த தவம் புரிகிறார் என்று பார்ப்போம். வைகுண்டத்தில் திருமாலுக்கும் லக்ஷ்மிக்கும் ஏற்படக்கூடிய வாக்குவாதத்தின் முடிவில் லக்ஷ்மி அழகில் தான் தான் உயர்ந்தவள் என்ற கர்வம் இருந்தது. ஆகவே விஷ்ணு அவளுக்கு ஒரு சாபம் தருகிறார். நீ அழகை இழந்து அரூபவதியாக கிடவாய் என்ற சாபத்தை தருகிறார் விஷ்ணு. அதன் பிறகு மகாலட்சுமி இந்த பூலோகத்தில் காஞ்சிபுரத்தில் வந்து காமகூட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் காமாட்சி அம்பாளிடம் முறையிடுகிறார். அப்பொழுது காமாட்சி அம்பாள் அவளுக்கு ஒரு உபாயம் வழங்குகிறார். நீ நான் வீற்றிருக்கக்கூடிய மண்டபத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காயத்ரி மண்டபம் என்ற மண்டபத்தில் அமர்ந்து தினமும் எனக்கு செய்யக்கூடிய குங்கும அர்ச்சனையின் முடிவில் என் மீது படக்கூடிய அந்த குங்குமம் உன் மீது படப்பட உன் மேனி திரும்பவும் சுரூபமாக மாறிவிடும். அதாவது அரூபவதியாக இருக்கக்கூடிய அழகிழந்து இருக்கக்கூடிய உன் உருவம் அழகு பெற்று சௌந்தர்யவதியாக மாறுவாய் என்று காமாட்சி அம்பாள் கூறுகிறார். அதற்கிணங்க காமாட்சி அம்பாள் வீற்றிருக்கக்கூடிய இடதுபுறத்தில் காயத்ரி மண்டபத்தில் அரூபவதியாக லக்ஷ்மி காட்சி தருகிறார். காலங்கள் செல்ல செல்ல திருமால் லக்ஷ்மியை தேடுகிறார். வைகுண்டத்தில் லக்ஷ்மி காணவில்லை என்றதும் இந்த பூலோகத்தில் வந்து காமகூட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் வந்து மறைமுகமாக தேடுகிறார். அப்பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணியில் குளத்தில் பார்வதியும் லக்ஷ்மியும் குளித்து கொண்டு உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது விஷ்ணு மறைந்திருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கிறார். இதை உணர்ந்த பார்வதி விஷ்ணுவை கல்வா என்று அழைக்கிறார். பிறகு அந்த விஷ்ணுவிற்கு சிறிய தண்டனை வழங்குகிறார். என்ன தண்டனை என்றால் நின்ற இரு என்று கூறுகிறார். அதற்கிணங்க விஷ்ணு நின்ற வண்ணம் காட்சி தருகிறார். சிறிது நேரம் கழித்து அமர்ந்த வண்ணம் இரு என்று கூறுகிறார். அதற்கிணங்க விஷ்ணு அமர்ந்து காட்சி தருகிறார். பிறகு படுத்து கிட என்று கூறுகிறார். அதற்கிணங்க சுவாமி சயன திருக்கூலத்தில் காட்சி தருகிறார். காமாட்சி அம்மான் குளத்தில் நாம் சுற்றி வரும்பொழுது பார்த்தோமேயானால் விஷ்ணு 3 விதமான கூலங்களில் காட்சி தருகிறார். நின்ற வண்ணம், கிடந்த வண்ணம், அமர்ந்த வண்ணம் என்று சொல்லக்கூடிய 3 விதமான கூலங்களில் விஷ்ணுவை நம்மால் காண முடியும். பிறகு
லக்ஷ்மி தன் கர்வம் நீங்கி விஷ்ணுவிடம் கை வணங்கிய வண்ணம் விஷ்ணுவை நோக்குகிறார். விஷ்ணு அவள் கர்வம் நீங்கியதாக ஏற்றுக்கொள்கிறார் இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில். அப்பேற்பட்ட விஷ்ணு இந்த இடத்தில் காமாட்சி அம்பாளின் வலதுபுறத்தில் ஒரு தூணில் கல்வன் என்ற பெயருடன் காட்சி தருகிறார். அவளுக்கு அவருக்கு அருகாமையில் லக்ஷ்மி தன் இரு கைகளை கூப்பியவாறு காட்சி தருகிறார். இந்த இடத்தில் காமாட்சி அம்பாள் வீற்றிருக்கக்கூடிய இந்த இடத்தில் அவளது இடதுபுறத்தில் அரூபவதியாக காணக்கூடிய லக்ஷ்மியை நம்மால் காண முடியும். அவளது வலதுபுறத்தில் விஷ்ணுவும் சௌந்தர்ய லக்ஷ்மியும் நம்மால் காண முடியும் என்பது இந்த ஸ்தல வரலாறு குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்தை நாம் சென்று தரிசனம் செய்தோமேயானால் காமாட்சி அம்பாள் அருளையும் விஷ்ணுவின் அருளையும் லக்ஷ்மியின் அருளையும் நாம் பெறலாம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறிக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் திருப்புக்குழி என்று சொல்லக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் விஜயராகவ பெருமாளுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமலை. மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாகா.